அஸ்லாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஸ்பனா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிறது ஒரு மோட்டிவேஷன் வீடியோ தான். என்னுடைய ஒரு நாள் ஃபுல்லாக நான் எந்த மாதிரி வேலை பார்க்குறேன் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். நான் இந்த வீடியோவில் காட்ட போகிற எதுவும் நான் மட்டும் பண்ணுறதில்லை, எல்லா ஹவுஸ் ஒய்ஃபும் பண்ணக்கூடியது தான். பட் நான் வீடியோவாக காட்டுறனால உங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும்னு நீங்கள் கேட்டனால இதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்துட்டு மோட்டிவேஷனாகவும் இருக்கும், அண்ட் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லா லேடிஸோட ஒரு நாள் ஸ்டார்ட் ஆகிறதும் சரி, அந்த நாள் முடிகிறதும் சரி எதுலன்னு பார்த்தீங்கன்னா கிச்சனில் தான். ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க இல்லை பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னா நம்மளோட சமையல் ஒர்க் வந்து ஓரளவுக்கு நமக்கு காலையிலேயே முடிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி தான் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு போனதுக்கு அப்புறமா தான் நான் கிச்சனை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக வந்திருந்தேன். அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஹஸ்பண்ட்க்கு கோதுமை தோசை தான் வந்து சுட்டு கொடுத்துருந்தேன். அதில் உள்ள மாவு வந்து கொஞ்சமாக பேலன்ஸ் இருந்தது, எங்களுக்கு வந்து புட்டை வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். அன்னைக்கு லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு வச்சுருந்தேன், சால மீன் போட்டு ஆக்கியிருந்தேன்னு சொல்லி ஒரு ஷார்ட் வீடியோவில் காட்டியிருந்தேன் இல்லையா, அந்த அன்னைக்கு எடுத்த வ்ளாக் தான். வீடியோ கொஞ்சம் பெருசு அப்படின்றனால எடிட் பண்ணுறதுக்கு லேட் ஆயிடுச்சு. அண்ட் அதுக்கு சைடிஸாக வந்து கீரை வந்து பொரியல் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் அந்த ஷார்ட் வீடியோ பார்த்துட்டு மீன் குழம்போட கீரை பொரியல் சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நாங்கள் பொதுவாகவே மீன் ஆக்குறோம் அப்படின்னா தான் கீரையே வந்து மெயினாக பண்ணுறது, இது வரைக்கும் ஒன்றும் பண்ணதில்லை. பட் நீங்கள் சொன்னனால நெக்ஸ்ட் டைம் நான் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் கீரை போட்டு வச்சுருக்கிற பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3-piece செட்டு வந்துட்டு ஆஃபரில் வந்ததுன்னு சொல்லி லூலுவில் வாங்கியிருந்தேன். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் முத நாள் நைட் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பத்துக்கு அரிசி உளுந்து ஊற வச்சுருந்தேன். நிறைய பேர் ஆப்பத்துக்கு எப்படி அரைக்கணும்னு சொல்லி கேட்குறீங்க இல்லையா, இந்த வீடியோவில் நான் வந்து அதை ஷேர் பண்ணிடுறேன். நான் நைட்டு ஊற வச்சு இப்போ அரைச்சி வச்சுட்டேன் அப்படின்னா இன்றைக்கி நைட் வந்து ஆப்பம் சுடுறதுக்கு வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நைட்டே ஊற வச்சுருந்தேன். என்னெல்லாம் சேர்த்து ஊற வச்சுருந்தேன் அப்படிங்கிறத மாவு அரைக்கக்கூடிய கிளிப்பு வரும் இல்லையா அந்த இடத்துல காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கையோட ஃபஸ்ட்டு கவுண்டர் டாப்பை தான் க்ளீன் பண்ணிட்டுருந்தேன். அண்ட் இந்த ஜாடி வந்து பார்த்திங்கன்னா நான் லூலுவில் வாங்கினேன்னு சொல்லி காட்டியிருந்தேன் இல்லையா, அதுதான் ஒன்றில் கல்லுப்பும் ஒன்றில் தூளுப்பும் போட்டு வச்சுட்டேன். நம்ம கிச்சனில் ஏதாவது ஒரு விஷயம் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னாலோ இல்லை கிச்சனுக்குன்னு ஏதாவது ஒரு பொருள் வாங்கினாலோ நமக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் அந்த ஜாடியை பார்க்கும்போது எனக்கு இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு சிலர் வந்துட்டு இந்த மாதிரி தோசைக்கல்லை வந்து சிலிண்டர் மேலே வைக்காதீங்க சிஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. எதனால அப்படி சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியலை. எனக்கு வந்து வேறு இடம் இல்லை அது வைக்கிறதுக்கு, ஏன்னா அந்த தோசைக்கல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3.5 kg இருக்கும், அது வேறு எந்த இடத்துலையும் வைக்க முடியல. எதனால சிலிண்டர் மேலே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். பட் நான் வந்து சூடாக வைக்க மாட்டேன், நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் வைப்பேன். நீங்கள் ரீசன் சொன்னீங்க அப்படின்னா நான் அதை வந்து மாற்றிக்கலாமா என்னன்னு சொல்லிட்டு யோசிப்பேன். ஸோ கண்டிப்பாக எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அதை. ஓகே, தோசைக்கல் எடுத்து வச்சதுக்கப்புறமா கையோட அடுப்பை வந்து தொடச்சி விட்டுட்டேன். அடுப்பில் பெருசாக அந்த அளவுக்கு அழுக்கு இல்லை அப்படின்றனால ஜஸ்ட் தண்ணி மட்டும் ஸ்ப்ரே பண்ணிட்டு தான் தொடச்சிருந்தேன். நம்மளோட கிச்சனில் அடுப்பும் சரி கவுண்டர் டாப்பும் சரி இது ரெண்டும் சுத்தமாக இருந்தது அப்படின்னாலே கிச்சன் ஃபுல்லாகவே சூப்பராக க்ளீனாக இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகும். எவ்வளோ பேர் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அண்ட் அதை தொடச்ச கையோடையே வந்துட்டு முதல் நாள் கழுவின பாத்திரம்லாம் இருந்தது இல்லையா அதெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டு கொஞ்சம் சிங்கில் கொஞ்சம் பாத்திரம் இருந்தது அதையுமே வாஷ் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அண்ட் நான் விசில் வச்சுருக்கக்கூடிய இந்த ஸ்டாண்ட் வந்து எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லி நிறையா பேர் கேட்குறீங்க. இது நான் காயல் பண்ணத்தில் ஒரு கடையில் வாங்கினேன். ஸோ அதனால தான் என்னால் ஆன்லைனிங் தர முடியலை. ஓகே, கையோட வந்து பார்த்தீங்கன்னா விசில்ஸுமே வாஷ் பண்ணிட்டேன், அதெல்லாம் பெருசாக வீடியோ எடுக்கலை. எனக்கு அடுத்த முக்கியமான வேலை என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மாடியில் வந்து துணி போட்டிருந்தேன் அப்படின்னா அதை போய் எடுத்துடணும். காலையிலேயே நான் எடுத்துருவேன், முத நாள் ஈவினிங் தான் நான் காயப்படுவேன், காலையிலேயே போய் எடுத்துருவேன். ஏன்னா இங்கே அடிக்கிற வெயிலுக்கு நான் ஒன் டே ஃபுல்லாக போட்டிருந்தேன் அப்படின்னா அது அப்படியே வெள்ளை கலரில் தான் இருக்கும், அந்தளவுக்கு வெளுத்து போயிடும். ஸோ அதனால் போய் துணி எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன். இங்கே கிடக்கிற எல்லாமே என்னோடய துணி கிடையாது, இந்த சைடு இருக்கிறது மட்டும்தான் என்னோட எங்களோட துணி, அண்ட் ரைட் சைடில் இருக்கிறது வந்து வேறொருத்தவங்களோடது போல். அண்ட் முத நாள் வந்து மேட் வேறு கழுவி காய போட்டிருந்தேன். ஸோ அதனால் கண்டிப்பாக மேட் வேணும், இல்லைன்னா கிச்சனில் நின்று வேலை பார்க்க முடியாது எனக்கு. ஸோ அதனால் வந்து முதல்ல துணி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து துணி எடுத்துகிட்டு போயிட்டேன். டோர்
டோரில் உள்ள கீ செயின் வந்து பார்த்திங்கன்னா நானும் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிட்டே இருக்கேன். இன்ன வரைக்கும் என்னால் சேஞ்ச் பண்ண முடியல. இதில் வந்துட்டு ஒரு ட்ராகன் ஃப்ரூட் மாதிரி ஒரு கீ செயின் இருக்குது இல்லையா, இது வந்து சுரஃபாக்கு வந்து ஒரு ஸ்லைம் வாங்கும் போது அதில் கிஃப்டாக வந்தது, உள்ளே வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. அதை தான் சுரஃபாமா வந்து எனக்கு கீ செயினில் மாட்டி கொடுத்துருந்தா. பட் சேஞ்ச் பண்ணணும்னு நான் நினச்சிட்டு இருக்கேன், இன்ன வரைக்கும் நான் சேஞ்ச் பண்ண பாடில்லை. மேட்டு கிச்சனில் போட்டுட்டு அந்த காஞ்ச துணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வச்சுட்டேன் கொஞ்சம் லேட்டாக மடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ ஆப்பத்துக்கு நான் என்னதெல்லாம் சேர்த்து ஊற வச்சேன், அரைக்கும் போது என்னதெல்லாம் சேர்த்தேன் அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன். இப்போ நீங்கள் ஆப்பத்துக்கு அரைக்க போகிறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு டம்ளரோ இல்லைன்னா கப்போ வந்துட்டு எடுத்துக்கோங்க, அதிலே தான் நம்ம எல்லாமே அளக்க போகிறோம். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி தான் இதில் வந்து நான் சொல்லியிருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணாடி கிளாஸ் வந்து எடுத்திருக்கேன் இல்லையா, இதில் வந்து சரியாக 2 கப் அளவுக்கு நான் பச்சரிசி சேர்க்குறேன். இது வந்து நார்மல் பச்சரிசி தான், நீங்கள் ரேசன் கடையில் வாங்கின பச்சரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, கடையில் வாங்கின பச்சரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல. பட் இட்லிக்கு நம்ம சேர்க்கக்கூடிய புளுங்கல் அரிசி இருக்கும் இல்லையா, அது சேர்க்கக்கூடாது. ஆப்பத்துக்கு வந்து நம்ம பச்சரிசி தான் சேர்க்கணும். சரியாக 2 டம்ளர் அளவுக்கு நான் வந்து பச்சரிசி சேர்த்துருக்கேன். இதே டம்ளரில் சரியாக 1/4 டம்ளர் அளவுக்கு நம்ம வந்து உளுந்து சேர்த்துக்க போகிறோம். ஆப்பத்துக்கு வந்து இட்லி தோசைக்கு சேர்க்குற மாதிரி அதிகமாக சேர்க்கக்கூடாது. ஸோ 1/4 டம்ளர் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது ரெண்டும் தான், இட்லி தோசைக்கெலாம் நம்ம வெந்தயம் சேர்த்து ஊற வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி சேர்க்கக்கூடாது. ஜஸ்ட் 2 மட்டும் நம்ம வந்து நல்லா 1/2 தடவை அலசி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். நான் வந்து ஓவர் நைட் ஊற வைப்பேன், 4-5 மணி நேரம் ஊற வச்சாலும் போதும் தான். அண்ட் அரைக்கும் போது நமக்கு வந்து சோறு தேவைப்படும். ஸோ நான் முத நாள் மிஞ்சின சோறு வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். ஆப்பத்துக்கு அரைக்கும் போது நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது போக இதுக்கு வந்து தேங்காய் பூவும் சேர்த்து அரைக்கணும். தேங்காவோட அளவு அதுக்கப்புறம் சோறோட அளவு வந்து எந்த அளவுக்கு சேர்க்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். அண்ட் இந்த கிளிப்பை வந்து பார்த்திங்கன்னா நான் மெத்தையிலேருந்து துணி எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறமா மாவு அரைக்க போனேன், அப்போ வந்து எடுத்திருந்தது, நல்லாவே ஊறி வந்திருந்தது. இதில் வந்து நம்ம அரிசி உளுந்து ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை மட்டும் தனியாக எடுத்து போட்டுப்போம் தண்ணியோடு சேர்த்துறாமல். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1 கப்பில் அரிசி உளுந்துலாம் அளந்தோம் இல்லையா, அதே கப்பில் சரியாக 1/2 கப் அளவுக்கு நம்ம தேங்காய் பூ வந்து சேர்த்துக்கணும். நான் பொதுவாக அளந்துட்டு சேர்க்க மாட்டேன், உங்களுக்கு வந்து கரெக்டான மெஷர்மெண்ட் சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் 1 கப்பில் வந்து நான் அளந்து காட்டுறேன். ஸோ எந்த கப்பில் அரிசி உளுந்து அளந்தீங்களோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பூ வந்துட்டு சேர்த்துக்கோங்க. அண்ட் சேம் அதே கப்பில் 1 கப் அளவுக்கு நம்ம வந்து சோறு வந்து சேர்த்துக்கணும். இந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும், சூப்பராக வந்துட்டு ஆப்பம் வரும். நீங்கள் இதை மறக்காமல் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா 1/4 கப்புக்கு நம்ம உளுந்து சேர்த்தோம், அதிலே 1/2 கப்புக்கு நம்ம தேங்காய், 1 கப்புக்கு சோறு, 2 கப் அளவுக்கு அரிசி. ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சைட்லேயுமே உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் அரைக்கும் போது. ஓகே, அவ்வளோதான். இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நம்ம அரைச்சி எடுத்துடணும். இட்லி தோசைக்கு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் லிக்யூடாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டாலே போதும். ஸோ இப்போ மாவு வந்து அரைச்சி எடுத்துட்டேன், இதை வந்து ஒரு பாக்ஸில் மாற்றிட்டு உப்பு வந்து இப்போவே சேர்த்துருவேன், அப்போ தான் வந்து நல்லா புளிச்சு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. துபாயில் அடிக்கிற வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3-4 ஹவர்ஸ்லேயே வந்துட்டு மாவு நல்லா புளிச்சிருது. நீங்கள் எந்த மாதிரி இடத்துல இருக்கீங்க, அங்கே உள்ள சூடு எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்து நீங்கள் புளிக்க வச்சு எடுத்துக்கோங்க. குறைஞ்சது 6-8 மணி நேரமாவது மாவு வந்து புளிக்கணும், அப்போ தான் ஆப்பம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வரும். ஓகே, இப்போ வந்து மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து வச்சுட்டேன். ஒரு சிலர் கைக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக புளிச்சிரும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்துட்டு உப்பு சேர்க்காதீங்க, அப்படியே வச்சுட்டு சுடக்கிட்டு உப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், மாவு வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி ரெடி பண்ணிட்டேன். அண்ட் கையோடைய அரிசி ஊற வச்சு பாத்திரம், மாவு அரைச்சது எல்லாத்தையும் வந்து கழுவி வச்சுட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அதனால் அதையுமே லைட்டாக நான் அலசி வச்சுட்டேன். அண்ட் இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு புட்டு அவிக்கணும். ஏன்னா கோதுமை தோசை வந்து ஹஸ்பண்ட்க்கு மட்டும்தான் பண்ணியிருந்தேன், காலையில் அவசரத்தில் என்ன டிஃபன் பண்ணணுங்கிற யோசனையே இல்லாமல் அந்த கோதுமை தோசையை வந்து சுட்டு கொடுத்துருந்தேன். சரி, பிள்ளைங்களுக்கும் எனக்கு வந்து லேட்டாக வந்து புட்டு அவிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புட்டு அவிக்கிறதுக்காக தான் இடியப்பம் மாவு வந்து எடுத்து வச்சுருக்கேன். பொதுவாக எங்கள் ஊர் காயல்பட்டினத்தில் வந்து பார்த்திங்கன்னா புட்டு அவிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு பருமாவுன்னு சொல்லி ஒன்று அரைச்சி வச்சுருப்பாங்க. இந்த வீடியோவை காயல்பட்டினத்தில் இருக்கிற யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இடியப்பம் மாவில் ஒரு தடவை புட்டு அவிச்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக சாஃப்டாக இருக்கும். ஏன்னா பருமாவில் அவிக்கும் போது வந்துட்டு ரொம்ப நேரம் மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இல்லையா, இது வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மாவில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பரட்டி எடுத்துக்கிட்டேன். புட்டு மாவு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம பிடிச்சி பார்த்தோம்னா ஒரு கொலக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும், அப்படி உதுத்து விட்டோம்னா நல்லா உதிர்ந்து வரணும், அதுதான் புட்டு மாவோட பாதம். இது எல்லாருக்குமே தெரியும், பட் நிறைய பேர் புதுசாக சமைக்கிறவங்கெல்லாம் பார்க்குறீங்க இல்லையா, அவங்களுக்காக நான் சொல்லிக்கிட்டேன்.
அண்ட் புட்டு மாவு நம்ம பிணைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்னதாக கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ரெண்டு கையை வச்சு லைட்டாக அப்படியே தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னாலே அது எல்லாமே உதிர்ந்து வந்துடும். அதை விட ஈஸி என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு பல்ஸ் மோட்ல ரெண்டு வாட்டி அடிச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னாலுமே ரொம்ப சாஃப்டாக உங்களுக்கு அந்த கட்டி எல்லாமே உதிர்ந்து வந்துடும். ஸோ நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக ரெண்டு பல்ஸ் கொடுத்துப்பேன், நல்லாவே சாஃப்டாக வந்துடும். அப்புறம் ஸ்டீம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மொத்தமாக ஒரே ஸ்டீமிங் பிளேட்டில் வச்சு அவிச்சு விட்டுருவேன். இந்த சில பேர் புட்டு கொள்ளாயிலலாம் வச்சு அவிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் எனக்கு அவ்வளோலாம் பொறுமை கிடையாது. அவிக்கும் போது மட்டும் இந்த ஆடி ஈக்கோ பேக்கோட பார்ச்மெண்ட் பேப்பர் அப்படி இல்லைன்னா இந்த பேப்பர் ட்ரே ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிப்பேன் தண்ணி வந்து ஏறாமல் இருக்கிறதுக்காக. சில பேர் துணி போட்டு அவிப்பாங்க இல்லையா, சேம் அந்த மெத்தட் மாதிரி தான் இது. மாவு வந்து கொஞ்சமாக சேர்த்ததுக்கப்புறமா மேலே வந்து கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்துப்பேன். அப்புறம் அதுக்கு மேலே திரும்பவும் மாவு, திரும்பவும் தேங்காய் பூ, இந்த மாதிரி தான் சேர்த்து அவிப்பேன். புட்டுக்கொள்ளையில் அவிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா நம்ம பண்ணிகிட்ருக்க மாதிரி இருக்கும். என்ன தான் புட்டுக்கொள்ளையில் வச்சு நம்ம அவிச்சாலுமே அது உதுத்து போட்டு தான் சாப்பிட போகிறோம் இல்லையா, ஸோ அதனால் இந்த மாதிரி அவிச்சிடலான்னு சொல்லிட்டு அவிச்சிடுறது. வேலை வந்து ஒரே டைமில் முடிஞ்சிடும், பட் வந்து வேக வைக்கிற டைம் மட்டும் நம்ம கொஞ்சம் கூட கொஞ்சம் நேரம் வேக வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிரும். நான் வச்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் கிட்டே நான் ஸ்டீம் பண்ணி எடுத்துருவேன், நல்லா ரெடியாகி வந்துடும். அதை வேக வச்ச கையோடையே வந்து ஹேண்ட் வாஷ் பண்ண வேண்டிய துணி வந்து கொஞ்சம் இருந்தது. எந்த மாதிரினா என்னுடைய ஃபர்தா, அதுக்கப்புறம் சுரஃபாமாவோட ஒன்று ரெண்டு ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி இருந்தது. ஃபர்தாவில் நான் எப்போவும் மிஷினில் போட மாட்டேன், வீணாக போயிடும்னு சொல்லிட்டு பயப்படுவேன். அதுவும் இல்லாமல் ஒரு ஃபர்தா ரெண்டு ஃபர்தா அப்படியே வாஷ் பண்ண மாட்டேன், ஒரு 3-4 ஃபர்தா அழுக்கானதுக்கப்புறம் மொத்தமாக சேர்த்து துவைச்சி போடுவேன், அப்போ தான் வேலை நமக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து ஊற வச்சுட்டு கொஞ்சம் லேட்டாக துவைக்கலாம்னு சொல்லி வச்சுட்டேன். அண்ட் நம்மளோட கிச்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட் ஒன்று புதுசாக வாங்கியிருந்தேன் நெஸ்டோவில், சரி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு அதை தான் எடுத்துகிட்ருக்கேன். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் பாட்டில். இது வரைக்கும் நான் ஆயில் பாட்டில் செலவு பண்ணி வாங்கினது கிடையாது, இது ஃபஸ்ட் டைமாக நான் வந்து வாங்கியிருக்கேன். நான் இந்தியாவில் யூஸ் பண்ணதுமே வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் இங்கே ஆலிவ் ஆயில் வாங்கி கொடுத்து விடுவாங்க துபாயிலேருந்து, அது கண்ணாடி பாட்டிலில் வந்தனால அதை தான் நான் ஆயில் பாட்டிலுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ரொம்ப நாளாக எனக்கு ஆயில் பாட்டில் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. இது வந்து நான் எதிர்பார்த்த எல்லா அம்சமுமே இருக்கிற மாதிரி எனக்கு கிடச்சிருந்தது. அண்ட் எதுக்காக ஆயில் பாட்டில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா கொஞ்சம் பெரிய வாய் இருக்கிற மாதிரி உள்ள நம்ம பாட்டில்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா ஆயில் ஊற்றும் போது சம்டைம்ஸ் எக்ஸ்ட்ரா நம்ம ஊற்றிடுவோம், அதை எடுக்கிறதுக்கு எரிச்சல் பட்டு சரி இருக்கட்டும்னு அப்படியே சமைச்சிடுறோம். இந்த பாட்டிலில் ஆயில் வந்து நம்ம ஊற்றும் போது கம்மியாக தான் வரும் இல்லையா, ஸோ அதனால் ஆயில் யூஸ் பண்ணுறது கம்மி பண்ணலான்னு சொல்லி இது வாங்கியிருந்தேன். ஸோ நான் நினச்ச மாதிரி எல்லாமே இருந்தது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.5 லிட்டர் குடிக்கிற அளவுக்கு பாட்டில் கிடச்சா போதும் அப்படின்ற மாதிரி நினச்சேன். ரெண்டாவது இந்த லாக் வந்து நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், ஏன்னா அப்போ தான் பூச்சி எதுவும் உள்ளே போகாமல் இருக்கும் இல்லையா அதனால. அண்ட் 3வது பெரிய ரீசன் வந்து பார்த்திங்கன்னா கிரிப் இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன், ஏன்னா அப்போ தான் நம்ம ஆயில் பாட்டில் கையில் எடுக்கும் போது வலிக்காது இல்லையா. ஸோ அந்த மாதிரி நான் நினச்ச மாதிரியே சூப்பராக இருந்தது இதில் சின்ன சின்னதாக லைன் போட்டு. அண்ட் மெயினான ரீசன் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மவுத்து நம்ம எண்ணெய் ஊற்றக்கூடிய அந்த வாய் இருக்குது இல்லையா, அது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும்னு நான் நினச்சேன். இது இந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு 3 பெனிஃபிட் இருக்குது. ஒன்று வந்து நம்ம எண்ணெய் ஊற்றுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபொனல் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அண்ட் அது போக நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், இதுவும் சரி அந்த மூடியும் சரி நல்லா பெருசாக இருக்கிறதுனால வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 3வது பெரிய ரீசன் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கழுவி காய வைக்கிறோம் அப்படின்னா சீக்கிரமாக காஞ்சிரும், ஏன்னா ஒரு சில எண்ணெய் பாட்டில்லாம் காயறதுக்கே வந்து 2-3 நாள் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி அகலமாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்து எடுத்துட்டோம் அப்படின்னா கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் காயறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் 9 கிராம்ஸ்னு சொல்லிட்டு எடுத்தேன், ரெண்டும் சேர்த்து 18 கிராம்ஸ் வந்துச்சு. நம்ம ஊர் காசுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டில் 200 ரூபா விழுது, இது ரெண்டும் சேர்த்து 400 ரூபா அந்த மாதிரி. பட் நல்லாவே ஒரு குவாலிட்டியான பாட்டில், அந்த பாட்டிலுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கண்ணாடியாக இருந்தது. அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஒரு சிலர் இதோட ஆன்லைன் லிங்க் தாங்கன்னு சொல்லி கேட்பீங்க, நான் இதை வந்து ஆன்லைனில் வாங்கலை, துபாயில் ஒரு நெஸ்டோவில் வந்து வாங்கியிருந்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, இப்போ யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டேன், ரொம்பவே நல்லா இருக்குது. நான் வந்து நிறைய டைப் ஆயில் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன், எனக்கு வந்து இன்னுமே ஒரு பாட்டில் தேவைப்பட்டுச்சு, பட் இது யூஸ் பண்ணி பார்த்துப்போம் நல்லா இருந்ததுன்னா இன்னொன்று கூட சேர்த்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளானில் இருக்கேன். உங்களுக்கு இந்த பாட்டில் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாட்டில் வந்துட்டு கழுவி ஒரு பக்கம் காய வச்சுட்டேன், அண்ட் இந்த பக்கம் புட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. காயல்பட்டினத்தில் வந்து புட்டு கூட வாழைப்பழம் அப்புறம் சீனிலாம் போட்டு பிழைஞ்சி சாப்பிட்றது வந்து வழக்கம், பட் எங்கள் ஊர் பரமக்குடியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழம் போட்டு சாப்பிட்றது வந்து அந்தளவுக்கு கிடையாது. பொதுவாக நாங்கள் வந்து நெய்யே இல்லை நல்லெண்ணெய் சீனியோ இல்லைன்னா நாட்டு சக்கரை இந்த மாதிரி போட்டு தான் சாப்பிடுவோம்.
பட் பிள்ளைங்க வந்துட்டு காயல் பண்ணத்துலேருந்து வளர்ந்தவங்க அப்படின்றனால அவங்க வாழைப்பழம் போட்டு சாப்பிட பழகிட்டாங்க. பட் எனக்கு வந்து இப்போ வரைக்கும் வாழைப்பழம் போட்டு சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. ஸோ எனக்கு வந்து தனியாக எடுத்துகிட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன், கூடவே வந்து கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இப்படி தான் சாப்பிட்டேன் புட்டு. பிள்ளைங்களுக்கு வந்து நல்லெண்ணெய் கூடவே கொஞ்சமாக நெய் சேர்த்துப்பேன், ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லெண்ணெய் வாடை வந்துச்சு அப்படின்னா நம்ம கொடுக்குறத முழுசாக சாப்பிட்டு முடிக்க மாட்டாங்க. ஸோ கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னா நெய்யோட வாடையும் இருக்கிறனால கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. ஸோ அதனால் நெய் நல்லெண்ணெய் ரெண்டுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். என்ன தான் ஸ்பூனில் பரட்டி விட்டாலும் நமக்கு கையை வச்சு பரட்டினாதான் அது ஒரு நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஸோ கையை வச்சு நல்லா பரட்டி விட்டுட்டு வாழைப்பழம் வந்துட்டு ஒரு ரெண்டு பழம் எடுத்து நல்லா பிணைஞ்சிட்டு பிள்ளைங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன் அன்றைக்கி டிஃபனுக்கு. அண்ட் இதுக்கப்புறம் நான் வந்து மதியானம் சாப்பிட்டது அதெல்லாம் பெருசாக வீடியோ எடுக்கலை, இதுக்கப்புறம் ஈவினிங்லேருந்து எடுத்திருந்தேன், அதை வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். ஆயில் பாட்டில் வந்து கழுவி வச்சுருந்தேன் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே காஞ்சி வந்துருச்சு, ரொம்ப சீக்கிரமாக காஞ்சிருச்சு சொல்லப்போனால். சரி ஆயில் ஊற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தேன். நான் வந்து இந்த ரெண்டு பாட்டில் தேங்காய் எண்ணெய்க்கு ஒன்று நல்லெண்ணெய்க்கு ஒன்று யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளானில் இருக்கேன். நிறைய பேர் வந்து நீங்கள் குக்கிங்க்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அதை எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஊரில் இருக்கிற வரைக்கும் நான் வந்து செக்கு எண்ணெய் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ பயமே இல்லாமல் தாராளமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே வந்து எனக்கு எந்த ஆயில் யூஸ் பண்ணணும்னு தெரியலை, பேரசூட் ஆயில் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், ஏன்னா அது கொஞ்சம் சுத்தமான எண்ணெய்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மிஸ்டர் செஃப் அப்படிங்கிற ஒரு கோகோனட் ஆயில் வந்து வாங்கியிருந்தேன். நான் பொதுவாக இங்கே தேங்காய் எண்ணெய் எப்படி பார்த்து வாங்குவேன் அப்படின்னா 100% நேச்சுரல் இல்லை 100% பியூர் இந்த மாதிரி வந்தது அப்படின்னா நான் பார்த்து வாங்குவேன். ஸோ இதில் மிஸ்டர் செஃப் வந்துட்டு நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன், அதை தான் வாங்கியிருந்தேன். இது வந்து பேரசூட்டை விட கொஞ்சம் ரேட் கூட. பட் இன்னுமே எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, குக்கிங்க்கு எந்த தேங்காய் எண்ணெய் வந்து இங்கே பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. யூஏயில் இருக்கக்கூடிய யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள் எது வந்து வாங்கலான்னு சொல்லிட்டு. அண்ட் பாட்டிலில் ஊற்றினதுக்கப்புறமா லீக் ஆகதான் செக் பண்ணி பார்த்தேன், அல்ஹம்துலில்லாஹ் லீக் ஆகலை. அண்ட் நெக்ஸ்ட் பாட்டிலில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருந்தேன். நல்லெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இவ்வளோ தான் இருக்குது, இது ஊர்லேருந்து வந்த நல்லெண்ணெய் செக்கு எண்ணெய் தான். இது வரைக்கும் நான் நல்லெண்ணெயும் கடல் எண்ணெயும் துபாயில் வந்து நான் வெளியில் வாங்கலை, ஊர்லேருந்து எப்படியோ வந்துடுது, நான் வரும்போது கொண்டுட்டு வந்தேன், அதுக்கப்புறம் யாராவது வந்தால் கொடுத்து விட சொல்கிறது அப்படியே வந்துடுது. இந்த பாட்டிலில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கடல் எண்ணெய், இதுக்குமே ஒரு பாட்டில் வாங்கணும், இதோட யூசேஜ் பார்த்துட்டு தான் வாங்கணும்னு வச்சுருக்கேன். அண்ட் நல்லெண்ணெயும் கடல் எண்ணெயும் வந்து பார்த்திங்கன்னா முடிய போகுது, அது கடையில் வந்து யாராவது வந்தாங்க அப்படின்னா கொண்டுட்டு வர சொல்லணும். ஓகே, எண்ணெயை வந்து பாட்டிலில் ஊற்றி வச்சதுக்கப்புறமா வீட்டில் வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இல்லை, சரி முறுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் கொஞ்சம் ஹெல்த்தியாக ராகி முறுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி நான் வந்துட்டு அன்னைக்கு ஸ்நாக்ஸ்க்கு வந்து ராகி முறுக்கு தான் பண்ணேன். இது செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதோட ரெசிபி வந்துட்டு நான் வீடியோ எடுக்கலை, ஏன்னா நான் ஒரு வேலை பார்க்குறேன் அப்படின்னா அதை நான் நார்மலாக பார்க்குறத விட நான் வீடியோ எடுத்துகிட்டே பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டு மடங்கு வேலை எனக்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான் வீடியோ ஷூட் பண்ணல, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக இதை நான் பண்ணுவேன், ஏன்னா பிள்ளைங்களுக்குமே வந்து இந்த முறுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் பண்ணும்போது கண்டிப்பாக இதை வந்துட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். கருப்பு கலரில் இருக்குது, டேஸ்ட் நல்லா இருக்குமா, ராகி சேர்த்துருக்குமே அப்படின்ற மாதிரிலாம் பயப்படவே தேவையில்லை, நார்மல் முறுக்கு மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து கலர் சேர்த்துருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி பிள்ளைங்களை சாப்பிட வைக்கலாம். நானுமே ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது பிள்ளைங்களுக்கு டேஸ்ட் பிடிக்காது அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன். பட் நார்மல் முறுக்கு சாப்பிட்றதை விட இதுதான் நல்லா இருக்குன்னு அவங்க வாயாலே சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்துட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் முறுக்கு வந்துட்டு எனக்கு இந்த கரெக்டான ரவுண்ட்லலாம் சுட தெரியாது, ஏதோ எனக்கு வந்த மாதிரி தான் நான் சுடுவேன். அது ரவுண்டாக இருந்தேனா ஸ்கொயராக இருந்தேனே டேஸ்ட் நல்லா இருந்தால் போதும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. பட் நல்லா இருந்தது டேஸ்ட்டு, இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் நான் முறுக்கு சுட்டு வச்சுருக்கிற பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆப்பமாக ஊற்றி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த பாக்ஸ் தான் எனக்கு முறுக்கு வைக்கிறதுக்கு பெரிய பாக்ஸாக வேணுமே சொல்லிட்டு மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சு வந்ததுக்கப்புறம் வேறு ஒரு பாக்ஸில் மாற்றி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ அதனால் அதை வாஷ் பண்ணி நல்லா தொடச்சிட்டு இப்போ வந்து முறுக்கு போட்டு வச்சுட்டேன். அண்ட் இதுக்கடையிலேயே மதியானம் வந்துட்டு நான் வீடியோலாம் ஷூட் பண்ணல இல்லையா, அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்ச துணியை வந்துட்டு துவச்சி போட்டிருந்தேன். துவச்சிட்டு அதை வந்து தண்ணி வடியதுக்காக வந்து பாத்ரூம்லேயே ஹேங் பண்ணி வச்சுருந்தேன். சரி தண்ணியெலாம் நல்லா வடிஞ்சதுக்கப்புறமா கொண்டு போய் காய போட்டுக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா வடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ சாயங்கால டைமில் இதை நான் காய போட்டேன் அப்படின்னா தான் நெக்ஸ்ட் டே மார்னிங்கே எடுக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் அதையுமே வந்து காய போடுறதுக்காக எடுத்துகிட்டு போயிட்டேன். அண்ட்
அண்ட் துணியெல்லாம் காய போட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு நான் நைட்டு டின்னர் பண்ணும்போது தான் வீடியோ எடுத்திருந்தேன். டின்னருக்கு வந்து நம்ம ஆப்பமா வந்து அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் வந்து இப்போதைக்கு எவ்வளோ சுடணுமோ அதை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். ஆப்பமாவில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சோடா உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கணும். அப்போ தான் ஆப்பம் வந்து நல்லா சாஃப்டாகவும் ஓரத்துலலாம் நல்லா கிறிஸ்பியாகவும் வரும். ஜஸ்ட் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து நான் நல்லா கலந்துக்கிறேன். ஒரு சிலர் ஆப்பமாவை வந்து சரியாக கலந்து விடலை, அதாவது சோடாப்பு சேர்த்துட்டு சரியாக கலந்து விடலை அப்படின்னா மஞ்சள் மஞ்சளாக இருக்கும் ஆப்பம். உங்களுக்கு அந்த மாதிரி ஆகுது அப்படின்னா நீங்கள் சோடாப்பை வந்து டைரெக்டாக மாவில் சேர்க்காம தண்ணியில் கலந்து நல்லா கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் ஈஸியாக கரைஞ்சி வந்துடும். பட் நான் வந்து இந்த மாதிரி தான் சேர்த்துப்பேன், நான் வந்து நல்லா கரைச்சி விட்டுப்பேன். அண்ட் ஆப்பமாவை எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் சோடாப்பு சேர்த்ததுக்கப்புறம் குறைஞ்சது ஒரு 10 நிமிஷமாவது அதுக்கு வந்து நம்ம ரெஸ்ட் கொடுக்கணும். அப்போ தான் ஆப்பம் வந்து நல்லா சாஃப்டாக வரும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை அப்படியே வச்சுட்டேன். அந்த கேப்பில் வந்துட்டு மீன் குழம்பு இருந்தது இல்லையா காலையில் பண்ணது, ஸோ அதை வந்து சூடு பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அதை வச்சுருக்கேன். ரொம்ப திக்காக இருந்தது குழம்பு, ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஆப்பத்துக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் இல்லையா அதனால. அண்ட் அதை சூடு பண்ண கையோடையே கொஞ்சமாக தேங்காய் பால் வந்து எடுத்துக்கிட்டேன். ஏன்னா சுரஃபாமாக்கு வந்து ஆப்பத்துக்கு தேங்காய் பால் தான் பிடிக்கும். மீன் குழம்பு சாப்பிட மாட்டான்னு கிடையாது, தேங்காய் பால் வச்சு கொடுத்தா அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு பாதி ஆப்பம் சாப்பிடுவா. ஸோ நமக்கு வந்து பிள்ளைங்க எக்ஸ்ட்ரா சாப்பிட்றது தான் மெயின் இல்லையா, ஸோ அதனால் கொஞ்சமாக அவளுக்கு மட்டும் பால் எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லி எடுத்துட்டேன். பட் பையனுக்கு வந்துட்டு மீன் குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும், ஸோ அதனால் அவன் வந்து மீன் குழம்பு வச்சே சாப்பிட்டுட்டான். தேங்காய் பால் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரே ஒரு பிஞ்சு அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சீனி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். உப்பு சேர்த்தோம் அப்படின்னா தான் சீனி சேர்க்குறதோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எடுத்து கொடுக்கும். ஸோ அதை ஒரு பக்கம் கரைச்சி வச்சுட்டு மாவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்துருந்தேன் இல்லையா, அதுவுமே சூப்பராக வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சுற்ற வேண்டியதான். அப்புறம் எனக்கு வந்துட்டு காஸ்டைனில் ஒரு ஆப்பசட்டி வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை, ஊர்லேருந்து கொண்டு வரணும்னு நினச்சேன். வெயிட் ஜாஸ்தினால கொண்டுட்டு வர முடியலை, இங்கே இருக்குது பட் ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இந்த நான்ஸ்டிக் சட்டி வந்து பார்த்திங்கன்னா அம்மா எனக்கு கொடுத்தது, இதை வந்து கண்டிப்பாக நான் சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா அயனில் வாங்கினோம் அப்படின்னா ஆப்பமும் நல்லா வரும், அது மட்டும் இல்லாமல் அதுதான் உடம்புக்கு நல்லதும் கூட இல்லையா. ஸோ என் ஷேலில் பார்த்துட்ருக்கேன், கிடச்சிதுன்னா வாங்கிடுவேன், வாங்கிட்டேன் அப்படின்னா கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஆப்பமாவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கரண்டி அளவுக்கு ஊற்றிட்டு நல்லா சுற்றி விட்டுட்டேன். ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ் நம்ம வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா ஓரெல்லாம் செவந்து நடுவில் வந்துட்டு நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி ரெடி ஆயிரும். இன்னுமே முருக வைக்கணும், அந்த ஓரத்துலலாம் இன்னுமே செவந்து வரணும் அப்படின்னா வச்சுக்கலாம். பட் பால் ஊற்றி சாப்பிடும் போது ரொம்ப முருக வச்சுட்டோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. நான் ஃபஸ்ட்டு வந்து சுரஃபாமாக்கு தான் சுட்டேனா, ஸோ அதனால் ரொம்பலாம் வந்து முருக வைக்கல. பட் ஆப்பம் வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும், சூப்பராக வந்திருக்கு இல்லையா. கண்டிப்பாக இந்த அளவில் நீங்கள் வந்து அரிசி உளுந்து எல்லாமே போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வரும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஆப்ப மாவு வந்து நம்ம சட்டியில் ஊற்றின உடனேயே இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஓட்ட ஓட்டையாக வரணும், அப்போ தான் மாவு வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது, ஆப்பம் சூப்பராக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நீங்கள் சுடும் போது இந்த மாதிரி வருதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்பம் வந்துட்டு சுட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஒன்று ஒன்றா சுடணும் இல்லையா, ரொம்ப டைம் எடுக்கும், மொத்தமாக எல்லோரும் உட்காந்து சாப்பிட்றதுக்கு முடியாது. பிள்ளைங்க ஃபஸ்ட்டு சாப்பிட்டாங்க அப்படின்னா எங்கள் ரெண்டு பேருக்கும் சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுரேனுக்கு வந்து மீன் குழம்பு வச்சு கொடுத்தேன். அவன் வந்து ஒரு பாட்டு பாடிக்கிட்டே உள்ளே வந்தான், அது கொஞ்சம் கவனித்து பாருங்களேன். கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நான் நிஜமாக அந்த அன்னைக்கு நான் அதை கவனிக்கவே இல்லை. ஏன்னா ஒரு பக்கம் வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு பக்கம் ஆப்பை ரெடி பண்ணிகிட்ருக்கேன், அதனால் அவன் என்ன பண்ணான்னு நான் கவனிக்கலை. இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது தான் பார்க்குறேன் அவன் பாட்டு படிச்சிருக்கிறது, என்னை கேட்டுட்டு சரியான சிரிப்பு. சரி ஜஸ்ட் உங்களுக்கும் காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டான், எக்ஸ்ட்ரா ஸ்லோ மோஷனில் வேறு நான் காட்டியிருந்தேன். ஓகே, அவனுக்கு கொடுத்துட்டு நாங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஆப்பை சுட்டு சாப்பிட்டாச்சு. அடுத்த வேலையாக வந்து பார்த்திங்கன்னா கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் டேக்கு தேவையான ப்ரிப்ரேஷன் பண்ணணும் இல்லையா. ஸோ அதை தான் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னதுன்னு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே ஆலு பரோட்டா பண்ணியிருந்தேன். ஸோ அந்த அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் அது. ஸோ அன்னைக்கு நைட்டு வந்து ஆலு பரோட்டாக்கு தேவையான அந்த ஒரு மசாலா ரெடி பண்ணுவோம் இல்லையா, அதை மட்டும் ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். லேடிஸ்க்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது, ஒரு நாள் வேலை ஜாஸ்தியாக இருக்கும், ஒரு நாள் வந்துட்டு கம்மியாக இருக்கும், ஆனால் வேலை இல்லாத நாள் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இருக்காது. பட் எந்த வேலை பார்த்தாலும் நம்ம வந்துட்டு அதை லைக் பண்ணி பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து பெருசாக நமக்கு அலுப்பு தெரியாது.
அதே மாதிரி தான் என்னுடைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதில் ஒரு நாள் நான் பார்த்த வேலைகளை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா, என்னை விட அதிகமாக வேலை பார்க்குறவங்களும் இங்கே இருக்க தான் செய்கிறீங்க. அதுக்கு முன்னாடி இது ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருந்தேன். நம்ம வேலைகள் வந்துட்டு அதிகமாக பார்க்குறோமா இல்லை கம்மியாக பார்க்குறோமா அது வந்து மேட்ரு கிடையாது. அதை நம்ம ஹாப்பியாக பார்க்குறோமா, அதனால் நம்ம ஃபேமிலி ஹெல்த்தியாக இருக்குதா, அது மட்டும்தான் நமக்கு முக்கியம். ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.